வணக்கம். கே பாலாஜி அவர்கள், அதாவது தயாரிப்பாளரும் நடிகருமான கே பாலாஜி அவர்கள், ஜெயா டிவியின் திரும்பி பார்க்கிறேன் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 11 வருடங்களுக்கு முன்பு March 30, 2009 அன்று பங்கேற்றிருக்காரு. தன்னுடைய திரையுலக அனுபவங்களை மற்றும் முக்கிய நபர்களை பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தை பகிர்ந்து கொண்டார். இவர் சூப்பர் ஸ்டாரை வைத்து பில்லா, விடுதலை உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர். இன்றைய நடிகர்களின் பந்தாக்களையெல்லாம் பார்த்தவர் சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? சூப்பர் ஸ்டாரை பற்றி திரு பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். ரஜினியை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப நல்ல மனிதர், பழசை கடந்து வந்த பாதையை மறக்காதவர், எளிமையானவர். நான் கிட்டத்தட்ட 40 படங்களுக்கு மேல் எடுத்திருக்கிறேன். ரஜினியை வச்சு பில்லா தயாரித்தேன். படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நீதான்ப்பா இனிமேல் சூப்பர் ஸ்டார் என்று. அதே போல ஆச்சு. சிலர் அவர் இந்த படத்துலேருந்து சூப்பர் ஸ்டார் ஆனார், அந்த படத்துலேருந்து சூப்பர் ஸ்டார் ஆனாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நிச்சயம் சொல்வேன், பில்லாவுக்கு அப்புறம்தான் ரஜினி சூப்பர் ஸ்டாராக ஆனார். இந்த படம் தான் அவரை சூப்பர் ஸ்டாராக உறுதிப்படுத்திச்சு. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்குற டார்ச்சர் இருக்கே, டூ மச், ரொம்ப அடாவடி பண்ணுறாங்க. என் பையன் இப்போ என் கம்பெனி சார்பாக படங்கள் தயாரிக்கிறான். ஷூட்டிங்க்கு 4-5 கேரவன் டெய்லி வாடகைக்கு எடுக்கிறான். கேட்டால் ஹீரோவுக்கு ஒன்று, ஹீரோயினுக்கு ஒன்று, காமெடியனுக்கு ஒன்றுன்னு சொல்கிறான். ஷூட்டிங் முடிவில் பார்த்தா கேரவனுக்கு மட்டுமே படத்தோட பட்ஜெட்டில் ஒரு கணிசமான பகுதி செலவாயிருக்கும். ஆனால் ரஜினி அன்னையிலேருந்து இன்னை வரையும் இது போன்ற விஷயங்களில் தயாரிப்பாளருக்கு செலவு வச்சதே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தன்னோட சீன் இல்லாதப்போ அவர் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் உட்காந்து ஏதாவது புக் படிச்சுட்ருப்பார். கேரவன் அது இதுன்னு எதையுமே அவர் டிமாண்ட் பண்ணதில்லை. ரொம்ப எளிமையான மனிதர், எ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இன்டீட் என்று முடித்து கொண்டார் நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி அவர்கள். நன்றி திரு பாலாஜி அவர்களே, சூப்பர் ஸ்டாரை பற்றி உங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கு. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.